ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் கெட் பிரீத்தி ஃபைட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? தேங்க்ஸ் டு ஆல் தி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சூப்பராக கொலுவெல்லாம் வச்சுட்டு சுந்தரெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இப்பயே நான் வந்தேன் அப்படின்னா, நவராத்திரி பத்தின பல கதைகள் விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வகையில எனக்கு தெரிஞ்ச நவராத்திரி பத்தின பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னா, அந்த வகையில இந்த நவராத்திரி எப்படி பிறந்தது, இதோட கதை என்ன அப்படிங்கிற என்னோட வெர்ஷன் என்ன அப்படின்னா, நான் எங்க பாட்டிக்கிட்டே தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, அந்த கதை ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். மகிஷாசுரன் அப்படிங்கிற அரக்கனை தேவி வதம் பண்ணது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த அரக்கன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருந்தானாம். சோ தேவியோட பவர்ஸ் பத்தல அப்படிங்கிறதுனால மத்த காட் அண்ட் காடஸ் தங்களோட பவர்ஸையும் சேர்த்து தேவிக்கு கொடுத்தாங்களாம். அப்புறம் தேவி வந்து அரக்கனை வதம் பண்ணி கொன்னுட்டாங்களாம். சோ காட் காடஸ் எல்லாரும் தன்னோட பவர்ஸை இழந்து தேவிக்கு கொடுத்ததுனால அப்படியே வந்து ஸ்டாண்ட் ஸ்டில்ல பொம்மைகளா நின்றுட்டாங்களாம். சோ அதை உணர்த்துற வகையில தான் நம்ம எல்லா கடவுள்களையும் பொம்மை ரூபத்துல வச்சு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கதை இருக்கு. அண்ட் வந்து இது 9 நாள் நடக்கிற பூஜை. முதல் 3 நாள் பார்வதிக்கு, அடுத்த 3 நாள் லக்ஷ்மிக்கு, அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு. நம்மளுக்கு தெரியும் அதை எப்படி வழிபடணும் தெரியுமா? முதல் 3 நாள் பார்வதியை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னா, எனக்கு வந்து பயங்கர ஸ்ட்ரென்த்தை கொடு, நான் போய் ஒரு 3 பேரை குத்தணும் அடிக்கணும் அப்படி கிடையாது. என் வாழ்க்கையில என்ன சோதனைகள் வந்தாலும் அதை தாங்குற மன வலிமையை கொடு அப்படின்னு தான் நம்ம முதல் 3 நாள் சக்தி கிட்ட வேண்டிக்கணும். அடுத்தது லக்ஷ்மி கிட்ட எனக்கு காசு வேணும், பணம் வேணும், நான் பணக்காரி ஆகணும் அப்படி வேண்டிக்காம, கடவுளே யாராவது வந்து என்கிட்ட ஏதாவது கேட்டா இல்லைன்னு சொல்ற அளவுக்கான செல்வத்தை எனக்கு கொடு, யாராவது வந்து என்கிட்ட உதவின்னு கேட்கும் போது அவங்களுக்கு உதவுற அளவுக்கு என்கிட்ட செல்வம் இருக்கணும். சோ அப்படிதான் நம்ம லக்ஷ்மி கிட்ட செல்வத்தை வேண்டணும். அதே மாதிரி அடுத்த 3 நாள் சரஸ்வதிக்கு, நான் இந்த பாடத்தை படிக்கணும், இந்த புக்கை படிச்சு முடிக்கணும், சிட்டி ரோபம் மாதிரி பார்த்த உடனே எனக்கு புரிஞ்சிடணும் அப்படி கிடையாது. வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுற எல்லா அறிவையும் எனக்கு கொடு, எல்லா நல்ல எண்ணங்களுக்கான அறிவையும் எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கிறது தான் லாஸ்ட் 3 நாள். சோ இப்படிதான் நம்ம வழிபடணுமே தவிர, எனக்கு வந்து உடல் வலிமை மட்டும் வேணும், காசு வேணும் அப்படின்னு நம்ம வேண்டிக்கிறது வேண்டுதலே கிடையாது. சோ இந்த மாதிரி வேண்டிக்கிட்டா கண்டிப்பா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் லாஸ்ட் 2 நாள் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும், சரஸ்வதி பூஜை அண்ட் விஜயதசமி அண்ட் இன்னொரு 2 நாள் அதுவும் வரப்போகுது. அண்ட் கிட்ஸுக்குலாம் சரஸ்வதி பூஜை நாள் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட நம்ம எல்லா புக்ஸையும் வச்சிருக்கிறதுனால குழந்தைங்க அன்னைக்கு ஃபுல்லா படிக்க வேண்டாம் இல்லையா, சோ ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் விஜயதசமில இருந்து எந்த காரியத்தை ஆரம்பிச்சாலும் அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சோ இப்படிதான் இந்த 9 நாட்களும் வழிபடணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நம்ம நினைச்சதெல்லாம் கண்டிப்பா நடக்கும் இந்த நேரத்துல. ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்கும். ஏதோ எனக்கு தெரிஞ்சதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். உங்களுக்கு இந்த சிம்பிளான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நவராத்திரியை பத்தின கதைகள் ஏதாவது தெரியும் அப்படின்னா தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். நாங்களும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கும். அண்ட் மறக்காம நம்ம கெட் பிரீத்திஃபை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸ்டே பிளெஸ்ட், லிவ் ஹாப்பிலி அண்ட் கெட் பிரீத்திஃபை. தேங்க்யூ.